friends, good morning. Excuse me. Chalunga. Chalunga. Good morning, Chalunga. Mahi, Mahi. காலையிலே எழுந்திருச்சு நேத்து நைட்ல இருந்தே மகாவும் மகியும் என்னன்னு தெரியல. நேத்து நைட்ல இருந்தே என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. என்ன வேணும்னு கேட்டீங்க. கரெக்ட். அவங்களுக்கு வந்து ஹனி கூட பேன்கேக்ஸ் வந்து சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு. ஸோ அதனால நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேன்கேக்ஸ் பண்ணிதாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு காலையில் எந்திரிச்சவொடனே என் வாய்ஸ் ஏன் எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, எனக்கு பயங்கர கோல்டு. காலையில் எந்திரிச்சவொடனே குட்டீஸ்க்கு வந்து பேன்கேக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெசிபி சேனலில் அப்படி பேசி பேசி இதுலேயும் அப்படி வருது. ஸோ ரெசிபி சேனலில் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. கொஞ்சம் பேர், நிறைய பேர் இல்லை, ஒன்று ரெண்டு கமெண்ட் தான் வந்திருந்து, நீங்கள் ஏன் வித்தியாசமாக பேசுகிறீங்க அப்படின்னு. ஸோ ரெசிபி சேனலில் வந்து வளவலன்னு பேசாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இவ்வளோ தான் பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால தான் வந்து அதில் அப்படி பேசுகிற மாதிரி இருக்குது. பட் வ்ளாக் சேனலில் வந்து கேஷுவல், நம்ம வந்து சும்மா எப்படி வீட்டில் பேசுவோமோ அப்படி. எடுத்துகிட்டு வந்துட்டான். தேங்க்யூ மகா. பண்ணுவோமா பேன்கேக்ஸ்? ஓகே, உனக்கு வேண்டியதாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் குட் மார்னிங் விஷ் பண்ணிவிடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம பேன்கேக் பண்ணிடலாம். பேட்டருக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து 1.5 கப் மைதா மாவு வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? இதில் 3 டீஸ்பூன், அதாவது 1 டேபிள்ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். எப்போவுமே பேன்கேக்ஸ் வந்து ஃப்ளஃபியாக வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேக்கிங் பவுடர் போட்டு தான் ஆகணும். அதனால் 1.5 கப்புக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து சுகர். சீனி இல்லைம்மா, ஹி சுகர். Sugar, not sugar. Dry ingredients mix பண்ணதுக்கு அப்புறம் நம்ம wet ingredients add பண்ண போறோம். அது ரொம்ப வந்து mix பண்ண கூடாது. சோ நான் லைட்டா ஒரு 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 ஹோல் மாதிரி பண்ணிட்டு mix பண்ண போறேன். ஒரு முட்டை உடைச்சு விடுங்க. கூடவே வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். கரெக்ட். லேஸ் பாஸ்கெட்ல போட்டு ஐயோ, 1.5 கப் பால் தேவை. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் போடுறேன். அதுக்கப்புறம் வேணுமான்னு பார்த்துட்டு இன்னும் 1/2 கப் போட்டு நான் பேன்கேக் செஞ்சு தரேன். நான் மிக்ஸ் பண்ணுவேன். எப்படியும் 1/2 கப் தேவைப்படும். அதனால 1/2 கப் பால். ஸோ டோட்டலாக 1.5 கப் பால். இது வந்து யாருமே இல்லை, இது யாருமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப லைட்டாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இல்லை, இப்போ இல்லை. ஸோ நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் வந்து உருக்கி கொண்டு வந்திருக்கேன். அதை வந்து இந்த பேன்கேக் பேட்டரில் ஆட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டெப் வந்து என்ன சொல்ல, இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் எப்போவுமே வந்து பேன்கேக் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு பட்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது பேன்கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சியுமே நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்மளோட பேன்கேக் பேட்டர் ரெடி. இது வந்து திக்காக தான் இருக்கணும், ஏன்னா இது நல்ல திக்கான அமெரிக்கன் ஸ்பஞ்சி பேன்கேக் தான் இது. அதனால இது வந்து நல்ல திக்காக தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து இதை வந்து ரெடி பேன்கேக் பண்ணிடலாம். என்னோட ஊத்தப்பம் பேன் இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து குட்டி குட்டி லைட்டாக க்ரீஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் நான்ஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி திருப்பி போடுவேன் அது? அம்மா போடுவேன், நீ பாரு. மஹிக்கு எத்தனை பேன் கேக் வேணும்? மகாக்கு எத்தனை வேணும்? 4. மஹிக்கு 1 2 3 4
ஒன் எல்லாம் சாப்பிடக்கூடாது. உனக்கு எத்தனை ஐஸ் இருக்கு? அப்போ டூ பேன்கேக்ஸ் சாப்பிடணும். ஓகே, நீ நல்ல சாப்பிடுவ, நீ நல்ல சாப்பிடுவ. பாரு மஹி கோவம் வந்துட்டு, மஹி கோவம் தான் இப்படிதான் கத்துவான் பத்தியா. பயமா இருக்கு மஹி. நீங்க மஹி கோவப்பட்டு பார்த்தது இல்லையில்ல? எப்படி கத்துவோம் மஹி? மூக்கு இப்படி சொல்லிச்சுட்டு பேசு. அது நேத்து என்ன சொன்ன ராத்திரி? அது நல்லா இருந்துச்சு ஆனா நல்லா இல்ல அப்படி சென்னையில சொல்லு. சொல்லு. நம்ம பேன்கேக்ஸ் ஊற்றுனதுக்கு அப்புறம் நம்ம பேன்கேக்ஸ்க்கு மேலே வந்து பபுள்ஸ் வரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணுங்க. அந்த பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளிப் பண்ணோம். சீக்கிரம் டிஷ் வாஷர் அன்லோட் பண்ணுங்க. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க, அவ்வளோ ஸ்பஞ்சியாக இருக்கும் உங்களுக்கு இந்த பேன்கேக்ஸ். இது அந்த மெல்லஸாக இருக்கிறதெல்லாம் இல்லை, இது நல்லா உள்ளே வந்து அந்த பஞ்சு மாதிரி இருக்கும் ஸ்பஞ்சாட்டு. மகா குட்டியும் மஹி குட்டியும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க டிஷ் வாஷர் அன்லோட் பண்றதுக்கு. அதுலதான் நீ பச்சை இடம் கரெக்ட் தான். மஹிக்கு வந்து நான் பொருள்லாம் எங்க வைப்பேங்கிறது கரெக்டா தெரியும். மகாக்கு முதலே தெரியும்டா, உனக்கு முதலே தெரியும், மஹிக்கு தெரியாதுல்ல. ஆனால் கரெக்டாக வைக்கா அப்படிதானே மஹி? ஸோ குட்டீஸ்க்கு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே ட்ரைனிங் கொடுக்கும்போது இப்போ வந்து நான் அமேசானில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து இந்த வீக் தான் ஒன்று ஒன்றா வந்துச்சு, அதனால மொத்தமாக உங்களுக்கு ஒரு ஷாப்பிங் ஹால் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இதில் சில ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு, சில ப்ராடக்ட்ஸ் எனக்கு என்ன சொல்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன், உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் ஏதாவது வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ராவியோலி ஸ்டாம்பு. ஸோ உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து பாஸ்தா பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, அதுலேயும் ராவியோலி வந்து இப்போ என்னோடய ஃபேவரட். ஸோ அதனால் நான் அதுக்குள்ளே ஸ்டாம்ப் வாங்கிட்டேன். ஸோ நம்ம பாஸ்தாவில் ஃபில்லிங் வச்சு மூடிட்டு இதை வச்சு இப்படி கட் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்குவேர் ஷேப்பில் கட் ஆகி வந்துடும்.
இதுலேயே வந்து இது செட் ஆஃப் த்ரீ. இதுலேயே இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி விட்டல இந்த மாதிரி இதுவும் இருக்குது. ஸோ ராவியோலி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இதை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இது செட் ஆஃப் த்ரீயாக வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஃபர்ஸ்ட் எவர் ப்ரொஃபஷ்னல் நைஃப். இது வந்து கை பிராண்டு, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் வந்து வேறு லெவலில் இருக்குது நைஃபு. இது வந்து ஒரு ப்ராப்பரான செஃப்ஸ் நைஃப். ஸோ இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் நைஃப். ஓகே, செம்மையாக கட் பண்ணுது. அந்த ஹேண்டில், அந்த கிரிப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அது இல்லாமல் நைஃப்பில் வந்து இந்த மாதிரி, அதாவது நைஃபோட பிளேடு வந்து இங்கே வந்து ஸ்க்ரூடாக இருக்குல்ல, அதனால இது லைஃப் லாங் வரும் உங்களுக்கு. சில நைஃப் வந்து இதுக்குள்ளாடி ஒட்டி வச்சுருப்பாங்க, அது வந்து இலகிடும். இந்த மாதிரி ஆணி இங்கே இந்த பிளேடோ இதுதான் இந்த இதில் தெரியுதுல்ல உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் வர்றது வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான நைஃபாக இருக்கும், உங்களுக்கு லைஃப் லாங் வரும் பத்திரமா பார்த்துக்கிட்டா. அதுக்கப்புறம் கார்ன் ட்ராப்பு டார்ட்டியாஸ் வாங்குவேன், எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, இதோட டார்ட்டியா. இதில் வந்து நான் கார்ன் ராப் வாங்கியிருந்தேன். இது வந்து இந்த டாக்கோ பொரிட்டோ அது மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே இது வந்து என்னோடய மஸ்ட் ஹாவ் மாதிரி எப்போவுமே நான் இதை ஸ்டாக் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து திடீர்னு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு, அதனால இது எனக்கு பிடிக்கும். இது சதீஷ் வாங்கினாங்க. அந்த ஒரு ப்ளக்கில் மூணு நேரம் மாட்டிக்கலாம்ல, ஸோ ஷூட்டு அந்த மாதிரி எடுக்கும்போது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜாஸ்மின் ரைஸ் வாங்கினேன். இது வந்து 1 kg 2 kg பேக்கெட்டு. இந்த மாதிரி வேக்யூம் சீலில் நல்ல குவாலிட்டி. இது வந்து ஆத்தென்டிக் தாய் பிராண்டு. ஜாஸ்மின் ரைஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸு அதெல்லாம் பண்ணுறது வந்து இந்த ரைஸில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது இந்த ரைஸுக்கு உண்டான வாசனையே வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய குசின்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வெரைட்டியாக உள்ளதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஜாஸ்மின் ரைஸ் ஒரு பேக் வாங்கினேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் இளநி உடைக்கக்கூடியது. ஸோ சதீஷ் தான் இது வாங்கினாங்க. இது வந்து இங்கே ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன் நான் இருக்குல்ல. ஸோ இதில் வச்சு நம்ம இளநிக்கு மேலே டைரெக்டாக குத்தி ஸ்ட்ரா போட்டு குடிக்கலாம். அதனால் இங்கே இளநி ஒவ்வொரு வாட்டியும் வெட்ட கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இளநி வெட்டுறதுக்குன்னு இது வாங்கினோம். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து இது சதீஷ் வாங்கின அவனோட ப்ரோட்டீன் ஷேக்கர். ஸோ இதில் வந்து கீழே வந்து ரிமூவபிளாக இருக்குது. கீழே வந்து ஒரு சின்ன கப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜிம்முக்கு எங்கேயாவது போகும்போது இதில் ப்ரோட்டீன் பவுடர் போட்டுட்டு இதில் தண்ணியோ பாலோ எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போனோன்னா டக்குன்னு இதை கழட்டி இதுலேருந்து இதில் தட்டிட்டு நம்ம வந்து குடிச்சுக்கலாம். மூட எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஸோ என்ன இருக்குல்ல, இது வந்து கிட்டத்தட்ட 500 ml. ஸோ இந்த மாதிரி இருக்குது. நம்ம இதை வச்சுட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ப்ராப்பரான ஷேக்கர். இதுக்கு உள்ளாடி ஷேக்கிங்க்குன்னு தனியாட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்குது, ஷேக்கருக்கு வேண்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் வாங்கினது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹேண்ட் பீட்டரோட அட்டாச்மெண்ட். என்கிட்ட ஃபிலிப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நான் வந்து அட்டாச்மெண்ட் வந்து தேடிட்டே இருக்கேன். என்னோட இந்த அட்டாச்மெண்ட் உடஞ்சிடுச்சு. நான் எங்கெல்லாமோ தேடிட்டே எனக்கு கிடைக்கவே இல்லை. அதனால நான் வந்து சரி வீடியோக்கும் யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாட்டு ஒரு பிங்க் கலரில் ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வாங்கினேன். ஸோ இது வீடியோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இன்னும் நான் வந்து என்னோட அந்த ஹெட் இருக்குது, இதுக்கு வந்து அட்டாச்மெண்ட் ஃபிலிப்ஸோடது எங்கே கிடைக்கும்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது வந்து தேடிட்டு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட் வாங்கினேன், சிலிகான் மேட். ஸோ சப்பாத்தி டோ இல்லைன்னா வந்து நம்ம ப்ரெட்டோலாம் பண்ணும்போது இந்த மாதிரி மேட்டை போட்டுட்டு பண்ணோன்னா நமக்கு மெஷர்மெண்ட்டுக்கு மெஷர்மெண்ட்டும் இருக்கும், இது வந்து கொஞ்சம் வீடியோக்கெல்லாம் க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். அடுத்து என்னோட லேட்டஸ்ட் அண்ட் ஃபேவரட் பர்ச்சேஸ் இந்த மில்க் ஃப்ராத்தர். இது வந்து இப்படி இருக்குது பாருங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபுல்லாட்டு. இதில் நம்ம காய்ச்சின பாலை ஊற்றிட்டு இதை மூடிட்டு இப்படி நல்லா இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மில்க் வந்து பயங்கர ஃப்ராத்தி ஆயிடுது. அதுக்கப்புறம் அதை உங்கள் காஃபிக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கேப்புச்சினோ மாதிரி கிடைக்குது. எங்கிட்ட அந்த பீட்டர் ஒன்று இருந்துச்சு தெரியுமா, அது வந்து வச்சுருக்கேன். பட் ஒரு அது என்ன பேட்ரி பவர்டு, ஸோ அடிக்கடி பேட்ரி போயிடும், அதனால் பேட்ரி மாற்றணும். ஸோ நம்ம ரெகுலர் டெய்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது வந்து குழந்தைங்களுக்கு ஹாட் சாக்லேட்டோ இல்லைனா மில்க் பால் கொடுக்குறதா இருந்தாலும் அந்த நுரைச்சிட்டு கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்ல. ஸோ இது வந்து ஒரு
டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மில்க் ஃப்ராத்தர் வாங்குறது வந்து கன்வீனியண்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் என்னோடய அமேசான் ஷாப்பிங் ஹால். இந்த வீடியோ இந்த ஷாப்பிங் ஹால் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஷூட் முடிஞ்சிச்சு, ரெசிபி ஷூட்டு. ஸோ என்னோடய அந்த நியூ பாட்டில் தான் குக் பண்ணேன். செம்மையான ஒரு ரெசிபி வரப்போகுது உங்களுக்கு ரெசிபி சேனலில். அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய உட்டன் இதெல்லாம் இருக்குல்ல, லேடில் உட்டன் ஷாப்பிங் போர்டு எல்லாத்துக்கும் ஆயில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். அது என்னென்னா, மழை டைம் பார்த்திங்கன்னா நம்மளோட உட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபங்கஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது வராமல் தடுக்கிறதுக்கு இன்னொன்று வந்து, உட்டன் ஷாப்பிங் போர்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அதோட அழகு போய் ஒரு மாதிரி டல் ஆகிடும். அந்த உட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருவேன். ஸோ நான் அதுதான் இந்த உட்டன் லேடில் ஜெனரஸாகவே அப்ளை பண்ணுங்கள். இதெல்லாமே சாலிட் உட்டு, துபாயிலேருந்து வாங்கினது. இதெல்லாமே ரியல் உட் லேடில். சிலது வந்து பேம்பு, அது கூட பிரச்சனை இல்லை. பட் ரியல் உட் லேடிலுக்கு வந்து, கட்டிங் போர்டுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஆயில் ட்ரீட்மெண்ட் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் அது கொடுக்கணும். ஸோ நான் வந்து பார்க்கும்போது என்னோடய உட்டன் திங்ஸ் எல்லாமே ரொம்ப டல்லாச்சு. ஸோ இதுன்னு இல்லை, நிறைய பேர் அந்த பவுல்லாம் கூட கேட்டிங்க, நான் எல்லா உட் பவுலுக்குமே வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன். யூஸ்வலாக சோப் வச்சு வாஷ் பண்ணாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. பட் கட்டிங் போர்டெல்லாம் நம்ம கண்டிப்பாக வாஷ் பண்ணி ஆகணும், ஏன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும், வெஜிடபிள்ஸ் மீட்டெல்லாம் கட் பண்ணுவோம். அதனால் அப்படி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். ஈரமே இல்லாமல் கபோர்டில் ஸ்டோர் பண்ணுங்கள் மழை டைமில், அப்போ ஃபங்கஸ் வராது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஆயிலை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து உடன் இது வந்து நீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ வந்து இவ்வளோ பல பல பலன்னு ஆகிடுச்சுன்னு. ஓகே, ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கு. இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் வந்து, சதீஷ் எனக்கு வந்து லெமன் சர்பத் போட்டு கொடுத்தாங்க, அதை குடிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ஆப்போசிட் சைடை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல நம்ம வந்து ஆயில் வந்து அப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்கள் உட்டு வந்து அப்படி அந்த எண்ணெயை உரியறது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ தூரம் அது வந்து, அதுக்கு கிட்டத்தட்ட அந்த உட்டுக்கெல்லாம் வந்து ஆயில் தான் ஃபுட்டு மாதிரி, அதனால் அது அப்படியே எண்ணெயை உரியும். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அதோட பழைய ஷைன் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் கேட்கலாம், அந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணணுமா அப்படின்னு. ஆயில் அப்ளை பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா, இதை அப்படியே விட்டுருவேன் ஒரு 3-4 ஹவர்ஸ், அப்படியே ட்ரை ஆக விட்டுருவேன். அந்த ஆயில் அவ்வளோத்தையுமே அந்த உட்டு வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ அதுக்கப்புறமும் உங்களுக்கு நீங்கள் குக் பண்ணும்போது அந்த ரெசிடியூ இருந்துச்சுன்னா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹோம்வொர்க் பண்ணு போ.